தமிழக பாஜக மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள், நோட்டாவுக்கு கீழே போயிடுவாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க. சொல்ல போனா ஒரு சிறுமைப்படுத்தும் தோணியில் எல்லா விமர்சனங்களுமே இருக்கு. நோட்டா என்று கிண்டல் செய்பவர்களுக்கு, கேலி செய்பவர்களுக்கு நரேந்திர மோடி ஒரு பாடம் வைப்பார், ஒரு ஆப்பு வைப்பார் பாருங்க, அப்படி வச்சிருவார். தமிழகத்தில் பாஜக என்பதை அண்ணாமலையுடைய நடைபயணம் நரேந்திர மோடி என்பவரை பிரபலப்படுத்திவிட்டது. காங்கிரஸோ அல்லது பிசிகாவோ அல்லது வேறு நாம் தமிழர் கட்சியோ ஆதரவு தருகிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்ததுனால தான் பாஜகவை விட்டார். ஆளுநர் ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, அப்புறம் வேற என்ன இருக்கு, சனாதனம் ஒழிக, பின் யார் தான் வாழறதுங்க, இவங்க குடும்பம் தானே, யாரோ ஒருத்தர் வாழணும் இல்லை, அவங்க வாழ்ந்தா தான் இவங்க வாழ முடியும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஒழிய 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 ஒழியன்னு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம் வர இருக்கிறது. அக்டோபர் நவம்பர் மாதத்தில் 26 ஒரு முயற்சிப்பார்கள். 2000 கண்டிப்பாக பாஜக முன்னிலை வரும். இப்ப இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது யாருக்கு பாதிப்பு, பாஜகவுக்கா, அதிமுகவுக்கா, இல்ல திமுகவுக்கா, யாருக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும்? ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். நமஸ்கார். நமஸ்காரம். ரியலோன் வாய்ஸ் நேயர்களுக்கும், பிரபாகரன் போன்ற இளைஞர் சமுதாயத்திற்கும். பிரபாகரன் வருவார் என்றால் எனக்கே கொஞ்சம் அப்படியே பயமாகுது, ஏன்னா இளைஞர்களிடையே நாம் பேசுவது என்பது ஒரு புதிய அணுகுமுறை, புதிய அனுபவம் வேறு. பிரபாகரனுக்கு பற்பல விஷயங்கள் தெரியும், எனக்கு முதுமை வளர்ச்சியினால் பற்பல விஷயங்கள் தெரியும். இரண்டும் சங்கமம் ஆகும் பொழுதுதான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். இந்த கூட்டணி முடிவுக்கு அப்புறம் தமிழக பாஜக மீது தொடர்ச்சியான விமர்சனங்கள், நோட்டாவுக்கு கீழே போயிடுவாங்க, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க, சொல்ல போனா ஒரு சிறுமைப்படுத்தும் தோணியில் எல்லா விமர்சனங்களுமே இருக்கு. கடந்த காலங்களில் வேணா பாஜக அப்படி இருந்திருக்கலாம், ஆனா அதை இப்போது ஒப்பிட்டு பேசுவது சரியா? தவறு, தவறு. என்னை பொறுத்த மட்டில் தமிழக அரசியலை நாம் இருவரும் பேச ஆரம்பித்தால் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு புரிதல் வரும். 360 degrees பேச வேண்டும். பேசினால் ஒரு தரப்பாக பேசக்கூடாது, பல தரப்பாக பேச வேண்டும். அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மூவரும் தமிழக அரசியலை நன்றாக ஆட்கொடுத்தி வந்தார்கள். ரஜினிகாந்த் யூ-டர்ன் அடிச்சிட்டார். பல்டி அடித்த பிறகு, அம்மையாருடைய மறைவிற்கு பிறகு, ஐயா கருணாநிதியினுடைய இயற்கை எய்தியதற்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு வெளிச்சம், வெற்றி, ஒரு வேக்யூம் இருக்கிறது, வெற்றிடம் இருக்கிறது. அதை சீமான் போன்றவர்கள், விஜய் போன்ற நடிகர் விஜய், அண்ணாமலை போன்றவர்கள் இளைஞர் சமுதாயத்தை அணுக பார்க்கிறார்கள். திராவிடம், திராவிடம், திராவிடம் என்றெல்லாம் பேசியது போக, டிகே, டிஎம்கே, அதிலிருந்து வந்த 15 கிளைகள், பல கழகங்கள், அனைத்திற்குமே மங்கி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கிறது என்றால் அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாக இருக்கக்கூடிய 8 மந்திரிகளை சேர்த்து கொண்டு தான் அதில் கூட்டணி அமைச்சரவைத்தான் நான் பார்க்கிறேன், அமைச்சரவையாக. காரணம் என்ன என்று கேட்டால், மு.க. ஸ்டாலின் தலைமை தாங்குவது திமுகவினுடைய அமைச்சரவை அல்ல. செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், எப்போ என்றவர்களெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்தோம், எடப்பாடி பழனிசாமியிடம் சண்டை போட்டு வந்தவர்கள். ஆக அது எம்கே ஸ்டாலின் இபிஎஸ் சர்க்கார் என்று தான் நான் நினைக்கிறேன். தற்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியலை பேசினால் அதிலிருந்து தான் சனாதனம் உருவாக ஆரம்பித்தது. திராவிட மங்குமையானால் சனாதனம் தலை தூக்கும். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் போன்றவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் தமிழக அரசியலில். 1998, 1999, 2000, 2001, 2002 பிறந்த இளைஞர்கள் தற்பொழுது முதல் முறையாகவோ இரண்டாவது முறையாகவோ வாக்களிக்க இருக்கிறார்கள் 2024 லோக்சபா தேர்தலில். அவர்களுடைய மனச்சூழல்கள் ரஜினிகாந்த் மாதிரியே தான், படையப்பா, அண்ணாமலை போன்று ஒரு பின்னணியில் தான் இருக்கும். விஜயினுடைய சினிமா படங்கள் மனதில் வரும், அண்ணாமலையினுடைய ஆக்ரோஷ பேச்சு மனதில் வரும். பெரியவர் கருணாநிதியோ அம்மையார் ஜெயலலிதாவையோ மறந்த சமுதாயம் அது. என்னை பொறுத்த மட்டில் நான்
1967 வருடத்திலிருந்து தமிழக அரசியலை நன்றாக பார்ப்பேன். எனக்கு வயது 72. என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் என்று சுதந்திர கட்சிக்காக ஒரு பத்திரிகை நடத்தி வந்தார். அப்பொழுது அவர் சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தார். ராஜாஜி காய்தே மில்லத் சி என் அண்ணாதுரை ஆகியோருக்கு இடையே தூது போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது செல்போன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கிடையாது, விஃபை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஐயா ராமபத்ரன் என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனாரிடம் நான் பழகியதிலிருந்து நான் காய்தே மில்லத் இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். ராயப்பேட்டையில் 1965-66 நான் சிறு வயதில் இருந்த பொழுது அப்பா கூட ஆமா அப்பெல்லாம் காரே கிடையாது. பிரபாகர் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு 5-6 கார் இருக்கும் அவ்வளவுதான். அப்ப நான் சொல்வது 1965 ஹிந்தி போராட்டம் முடிந்த உடனே அண்ணாதுரை பெரியவரை பார்ப்பதற்காக நாங்கள் இருவரும் காஞ்சிபுரம் பஸ் போகும். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் பஸ்ல போய் அங்கேயிருந்து போய் அங்கேயிருந்து ஒத்த சைக்கிள் ரிக்ஷால அழைச்சிட்டு போவாங்க. ராஜாஜி அவர்கள் பெரியவர் மூதறிஞர். அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுமக்கள் விலகி சென்று விடுகிறார்கள். பாஜகவிற்கு நோட்டா விட கீழே போறது வரதெல்லாம் அதெல்லாம் விஷயம் செகண்டரி. எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அவசர முடிவை எடுத்தார்? இந்த கேள்விகளுக்கு இளைஞர் சமுதாயம் பதில் சொல்ல வேண்டும். சப்போஸ் விஜய் அரசியலில் குதித்தார், அவர் வந்து சட்டசபைக்கு தான் வரேன்னு சொல்லிட்டார், லோக்சபாக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் சீமான் போன்றவர்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய சக்தி இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் அதிமுக பக்கம் சென்றால் திமுகவிற்கு ஒரு அபாயம் அணி. ஆட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே பணத்தை வைத்துக் கொண்டோ ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டோ போலீஸை வைத்துக் கொண்டோ தேர்தலில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு யூகத்தில் இருந்தார்கள். அது தவறு. நீங்க நீங்க விஜய்க்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இப்ப கூட லியோ ஆடியோ லான்ச் வந்து நடத்த முடியாம போயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து மறைமுகமா உதயநிதியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது சார். அப்படிங்கிறப்போ இங்க எப்படி ஒரு திராவிட கட்சியை எதிர்த்து விஜய் வந்து மேல வந்துட முடியுமா? வந்துருவார் என்று எனக்கு காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதி வந்து எவ்வளவு நாளுங்க அந்த மாதிரி பண்ண முடியும் சொல்லுங்க தம்பி. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்காகவும் தர்மடியும் மறுபடியும் வெல்லும். என்னை பொறுத்த மட்டில் ஒன்னொன்னுக்கு ஒரு 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 விதமான அணுகுமுறைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம் வர இருக்கிறது அக்டோபர் நவம்பர் மாதத்தில். நான் ஆருடம் சொல்லவில்லை, தாங்கள் கேட்டீர்களே நோட்டா என்று பாஜகவிற்கு. கண்டிப்பாக நோட்டா கீழே தான் போகும், யார் இல்லைங்க, ஐ அக்ரி வித். இருந்தாலும் அதற்கு எதிர்வினையாக நான் சொல்லுகிறேன், திரிபுரா போன்ற மாநிலங்களில், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் 2 சீட்டு தான் இருந்தது அவர்களுக்கு. இன்று ஆட்சி புரிகிறார்கள் திரிபுராவில், அஸ்ஸாமில். 10 வருடங்களுக்கு கழித்து அவர்களுக்கு வெற்றி வாக்கு சூடியது. தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைமை நரேந்திர மோடியினுடைய தலைமை, அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமை மாதிரி கிடையாது. நரேந்திர மோடி கோஸ் ஃபார் எ கில் பொலிட்டிக்கலி. அந்த பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் அல்லது ஒரு நாள் 2026 ஒரு முயற்சிப்பார்கள். 2031 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மற்ற கழகங்களோ தள்ளிவிட்டு பாஜக முன்னிலை வரும் என்ற ஒரு பிம்பம் உருவாகி கொண்டு வருகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அதற்கு 3 காரணங்களை நான் சொல்வேன். திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் அனைத்தும் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் என்று சொன்னார். அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் லாபமா போகுமே தவிர அண்ணாமலைக்கு வராது. எனி நேரேட்டிவ் அகேன்ஸ்ட் டிஎம்கே வில் கோ டு பெனிஃபிட் யூனோ பெனிஃபிஷியரி வில் பி இபிஎஸ் அவர்தான் பயனாளி, அவருக்குத்தான் இறுதி வரும். ஆனால் 2026 தேர்தலை முன்னோக்கியும் 2024 தேர்தலை முன்னோக்கியும் பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2024 தேர்தல் அவ்வளவு முக்கியத்துவம் அல்ல. லோக்சபாக்குத்தான் நடக்கிறது, அதிமுக கூட இல்லை. அவர்கள் இருவரும் முஸ்தீப்பு போடுவது 2026 2 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்து விட்டார்கள். சோ நிலைகள் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சி மாறும். என்னை பொறுத்த மட்டில் மத்திய அரசாங்கத்தில் 2 சான்சஸ் இருக்குங்க பிரபாகரன். ஒன்று, நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமர் ஆகலாம். அதற்கான வாய்ப்புகள் வட இந்தியாவில் பிரகாசமாக இருக்கிறது. சப்போஸ் அவர் வரலைன்னா, ராகுல் காந்தி வராத மல்லிகார்ஜுன் கார்கே தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் என்றால் அந்த அரசாங்கம் 1 வருடம் கூட தாங்காது. காரணம் என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அவர்களை தாங்கள் இதுவரைக்கும் அவர் தோல்வி என்றது கண்டதில்லை. 13 ஆண்டுகள் முதலமைச்சர், 10 ஆண்டுகள் பிரதமர், ஆக 23 ஆண்டுகள். அவருடைய வயது 73. 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையிலே தோல்வி அடாமல் அவர் இருந்திருக்கிறார். அந்த 23 வருடங்களை 13 வருடம் முதலமைச்சர், 10 வருடம்
பிரதமர் என்று பார்த்தால் தங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எப்படி 2012 காங்கிரஸ் முக்த் பாரத் என்று அவர் ஒரு பிடிச்சு சாத்தினார் வச்சு. நான் அருகே இருந்து பார்த்தவன் அந்த அனைத்து அருண்ஜேட்லி, கோபிநாத் முண்டே, அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற தலைவர்களுக்கு அழகே நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் என்பது. அனந்த்குமார் கர்நாடகாவிலிருந்து வந்தவர், அவர்கள்லாம் நம்மிடையே இல்லை. அவர்களுடைய ஆக்கத்தை பார்த்தால், தாக்கத்தை பார்த்தால், நரேந்திர மோடி எப்படி ஒரு விஷயத்தை அணுகுகிறார் என்று நான் கருத்து கற்றுக்கொண்டேன். பார்த்திருக்கீங்க, நேர பார்த்திருக்கேன். நான் வந்து நரேந்திர மோடி அவர்களை 1995 குஷபா தாக்கரே அவர்கள் தலைவராக, பாஜக தலைவராக இருந்ததிலிருந்து தெரியும். ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழர், அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அவரிடம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தலைவராக பாஜக இருந்த பொழுது நரேந்திர மோடி பொதுச் செயலாக இருந்தார், பொதுச் செயலாளராக. RSS ஆதிக்கம் அவர் மீது இருந்தது. ஆக நோட்டா என்று கிண்டல் செய்பவர்களுக்கு, கேலி செய்பவர்களுக்கு நரேந்திர மோடி ஒரு பாடம் வைப்பார், ஒரு ஆப்பு வைப்பார் பாருங்க, அப்படி வச்சிருவார். அவர் எனக்கு என்ன கேள்வினா சார், இப்ப வந்து 26-31 பாஜகவுக்கு ஒரு பின்பம் வரும், மேல வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. கடந்த காலங்கள்ல இருந்ததை விட அண்ணாமலை வந்து இப்ப மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல பாஜக வந்திருக்கு, இப்ப தனிச்சு நிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தகுதியான கட்சியா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த சூழல்லையும் அவங்க ஒரு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க, நோட்டா ஜெயிக்க மாட்டாங்க. இல்ல, அந்த நரேட்டிவ் செட் ஆகுது இல்ல சார், அது வந்து மனசுல இருந்து வர்றதா திமுக அதிமுக கட்சிகள் செட் பண்றாங்களான்னு கேக்குறேன் சார். அதிமுக திமுக திராவிட கழகங்கள் செட் பண்ணக்கூடிய நேரடிவ் தான் அது. பொதுமக்களிடையே இத்தனை ஆக்ரோஷம் இருக்கும் பொழுது அதை மறைக்க பார்க்கிறார்கள் இரண்டு, திமுக அதிமுக சேர்ந்து கொண்டு. அதே மாதிரி ஒன்றே ஒன்று அம்மையார் ஜெயலலிதா அகால மரணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி இல்லை என்றால் அவர் 4.5 முதலமைச்சராக இருந்திருப்பது கடினம், தங்களுக்கே தெரியும். அது தமிழக அரசு இரட்டை இலை சின்னம் கிடைத்திருப்பது கடினம். வழக்கறிஞர்களை அனுபவிப்பதன் மூலம், சில வழக்கறிஞர்களை நரேந்திர மோடியிடமிருந்தே வாங்கி கொண்டு கோர்ட்டில் சில கேஸ்களை ஜெயித்திருக்கிறார்கள், திறமையாக வாதாடியதனால் வெற்றியை வாகை சூடினார்கள். அவ்வளவு லாபத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி கடைசியில் ஒரு ஜம்ப் பண்ணிட்டார் பாருங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் என்ன என்று கேட்டால், தோகா வாட்ச் என்று சொல்லுவார்கள், பிட்ரேயர்ஸ், முதுகில் குத்துபவர்கள் என்று. சோ அந்த பிம்பம் தான் வருகிறது பிரபாகரன். ஆக மொத்தம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், ஆமாம், நோட்டாவை விட கீழே போகும், கேலி செய்யுங்கள், பரவாயில்லை. திராவிடம் வந்துச்சுங்களா கேக்குறேன் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி. நான் கருப்பு சட்டை போட்டு இருக்கேன், சனாதனி, நான் வந்து ஒரு திராவிட கழகம் அல்ல, இருப்பினும் அனைத்து மதங்களையும் மதிப்பவர். எதிரி வைத்துக் கொண்டு பார்த்தாலும் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆதிக்கம், முதலமைச்சராக பிரதமராக இருந்து 2012 எப்படி காங்கிரஸ் முக்த் பாரத் என்று அவர் சொன்னாரோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட கழகம் இல்லாத தமிழ்நாடு என்று ஆரம்பித்தால் கண்டிப்பாக விஜய் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் வருவார்கள். இதில் ஒரு கழகம் என்பது மயங்கிவிடும். இரண்டில் அந்த மங்கள சமயத்தில் அடுத்த 5 புது வாக்காளர்கள் வருவார்கள். புது வாக்காளர்களுடைய மன எண்ண எலை டிஜிட்டல் சில்ட்ரன், அவர்களெல்லாம் நரேந்திர மோடி 10 ஆண்டதில் அவர் பார்த்திருக்கிறார்கள். எங்க பிரபாகரன், பலூன் விட்டாங்க, கருப்பு பலூன். இப்ப விட சொல்லுங்க பார்ப்போம், தமிழகத்தில் பாஜக என்பதை அண்ணாமலையுடைய நடைபயணம் நரேந்திர மோடி என்பவரை பிரபலப்படுத்திவிட்டது. இப்ப இன்னொரு பின்னணியில் இந்த பின்னணியில் பார்த்தால், எஸ் நோட்டாவிட குறைந்து வாக்குகள் வாங்கத்தான் வாங்குவார்கள், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அடுத்த தேர்தலில் நன்றாக ஆப்பார்கள். இன்னொரு டெபாசிட் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பிரபாக்கரன், நான் கேட்கிறேன், ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் கிட்ட டெபாசிட் போச்சா இல்ல டிஎம்கே, அந்த கட்சி அழிஞ்சு போச்சு நினைச்சாங்களா? அப்போ இல்ல, அம்மையார் ஜெயலலிதா பின்ன பிறகு இரட்டை இல்லை சின்னம் ஓபிஎஸ் இருக்கா, இபிஎஸ் இருக்கா, டிடிவி தினகரனுக்கா என்றெல்லாம் இருந்தபோது இபிஎஸ் வந்தது எப்படி? காங்கிரஸ் ஒரு அகில இந்திய அளவில் மடிந்து போனது. இந்த மூன்றையும் வைத்து பார்த்தால் தங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைக்கவில்லையா? அதே டிடிவி தினகரன் தோற்கவில்லையா? இது இயற்கை. தேர்தல் என்றால் ஜனநாயகத்தினுடைய நாடகம், டான்ஸ் ஆஃப் டெமோக்ரசி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயம் புரியுது சார், அதாவது வாக்குகள் தேர்தல் வந்து அந்த சூழல் முடிவு பண்ணும் அப்படிங்கிறது. ஆனா அதை தாண்டி எடப்பாடி அவர்களுக்கு வந்து டெல்லி தலைமை வந்து தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாகவும்,
எடப்பாடி வந்து அதை அவாய்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த எடப்பாடி அவர்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய தலைவரா ஒரு கட்டமைப்பு செய்வதற்கான விஷயமா, இல்ல உண்மையிலேயே எடப்பாடி அவர்கள் வந்து நிராகரித்தாரா டெல்லியை? உண்மையிலே நிராகரித்திருப்பார். காரணம், ஆழம் தெரிந்தான் காலை விட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு குளமோ நதியோ சமுத்திரமோ மெதுவா பார்ப்பாங்க, ஆளை இடமாறுற மெதுவா போயிருக்காரு. ஹிந்தியில சொல்லுவாங்க, பூக்கற்கே கதம் ரக்தாக, மெது மெதுவா குழந்தை நடை போடுவது போன்று நடை நடந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவர் மீது தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து ஏதோ ஒரு சக்தி மூலமாக காங்கிரஸோ அல்லது விசிகாவோ அல்லது வேறு நாம் தமிழர் கட்சியோ ஆதரவு தருகிறேன் என்ற உத்தரவாதம் கொடுத்ததுனால்தான் பாரதியாக்காவை விட்டார். அது திமுக கூட கூட்டணியில் இருக்கிற கட்சியா கூட இருக்கலாம்ல சார். அது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடியினுடைய ஒரே கனவு. அதை எப்படி இருந்தாலும் சாதித்து காண்பிப்பார். அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை நன்றாக இருக்கு என்று நான் பாராட்டுபவர். அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பயணம், நீண்ட பயணம், 50 ஆண்டுகள் அரசியலில் இருந்து இருக்கிறார். எங்கு காயை நகர்த்த வேண்டும், எப்படி நகர்த்த வேண்டும் என்று தெரியும். என்னை பொறுத்த மட்டில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இருந்த சில குணாதிசயங்கள் எடப்பாடியிடம் இருக்கிறது. அதே மாதிரி நரேந்திர மோடியினுடைய இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அண்ணாமலையிடம் நான் பார்க்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு வந்திருப்பதாகவும், அங்க வந்து பாஜகவோட முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்துதான் அடுத்தது தமிழக அரசியல்ல எதை மாதிரி நகர்வை முன்னெடுக்க போறாரு அப்படின்னு முடிவு பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இந்த சந்திப்புங்கிறது எதை மாதிரியான ஒரு அரசியல் தாக்கத்தை தமிழகத்துல உருவாக்கும் சார்? மத்திய பாஜகவை பொறுத்த மட்டும் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் தேர்தல் தான் அவர்களுக்கு முக்கிய குறிக்கோள். அந்த மூன்று இடத்திலும் ஆட்சி பிடிக்க வேண்டும். தமிழகம் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துவார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய நிலைமை, 10,000-15,000 பூத்துகளுக்கு கேடர் ஊழியர்களையும் நிர்வாகிகளையும் அனுப்பி அவர்களை ஒருங்கிணைப்ப வந்து கோஆர்டினேட் பண்ண வேண்டியது பாஜகவுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அது நடுவு இது வந்ததுனால அவர்களுக்கு ஷாக்காக தான் இருந்தது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி இப்படி நம்மை துரோகம் செய்வார் என்று மத்திய பாஜக நினைக்கவே இல்லை. நான் ஓரிரு தலைவரிடம் பேசும்போது அதை வெளிப்படையாக சொன்னதைத்தான் நான் தங்களிடம் பிரதிபலிக்கிறேன், ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு. ஸோ ஆக மொத்தம் எடப்பாடியாருடைய கேல்குலேஷன் என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய குறிக்கோளாக இருக்குமே தவிர, பாஜகவை ஆதரிப்பது என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் அவர் கருதி இருக்க இருந்திருப்பார். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த உறவு முறிவதற்கு முன்பாக உறவு முறிவதற்கு பின்பாக என்று வைத்து பார்த்தால், அனைத்து அதிமுக பேச்சாளர்கள் ஜெயக்குமாராக இருக்கட்டும், முனுசாமியாக இருக்கட்டும், அவருடைய தாக்கம் என்பது பாஜக மீது கிடையாது, அண்ணாமலை மீது தான். அவங்க எங்கேயுமே பாஜகவை விமர்சிக்கவே இல்லை சார். ஒரு கதவை கொஞ்சம் திறந்து வச்சிருக்காரு, மெதுவா திறந்து வச்சிருக்காரு. அப்படி எட்டி பார்த்தாங்கன்னா வாழ்ந்துடுவாரு, இல்லையா கதவை சாத்திடுவாரு. அப்பனா எடப்பாடி அவர்கள் வந்து பாஜக ஆதரவை விட திமுக எதிர்ப்புல வந்து ரொம்ப உக்கிரமா இருக்காரு, அதனாலதான் இந்த அதற்கு ஊக்குவிக்க சக்தியாக நரேந்திர மோடி இருந்தார் அல்லவா. எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியை பார்த்தாலும், செந்தில் பாலாஜி போன்றவர்களை கைது செய்யுங்கள், கைது செய்யுங்கள், கைது செய்யுங்கள் என்று திரைமறைவாக பேசிய பிறகு, கைது செய்த பிறகு அத்தனை லாபத்தையும் வாங்கி கொண்டு ஒரு பெரிய நஷ்டத்தை நரேந்திர மோடிக்கு கொடுத்து விட்டாரு எடப்பாடி என்று யோசிக்க கூட சொல்வார்கள் இல்லையா வட இந்தியாவில். கண்டிப்பாக சார். நிறைவாக ஒரு கேள்வி சார், இப்ப இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது யாருக்கு பாதிப்பு, பாஜகவுக்கா, அதிமுகவுக்கா, இல்ல திமுகவுக்கா? யாருக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும்? முக ஸ்டாலினுக்கு, திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம் சார், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உடைஞ்சு இடம் மாறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோத சக்திகள், திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கக்கூடிய ஊழல் பாதை, திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு எதிர் நோக்குகள், திமுகவை 2.5 ஆண்டுகளுக்காக மிட்டம் அப்ரைசல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 5 வருடத்தில் 2.5 வருடம் நடுவே வருவதுதான் மிட்டம் அப்ரைசல் என்று பெயர். தாங்கள் கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது ப்ராகிரஸ் ரிப்போர்ட் இருக்கு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் இருந்ததா? இப்ப கூட குவார்ட்டர்லி எக்ஸாம் எல்லாம் நடந்து லீவ் விடுறாங்க சார். லீவ் விடுறாங்க, ஹாஃப் இயர்லி நடக்க போதும் இல்லையோ? ஆமா சார். அதுக்கெல்லாம் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் தராங்க இல்ல? நான் சின்ன பையனாக கழிச்சு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுத்துன்னு கணக்கில் 80 மார்க் வாங்கினேன், இங்கிலீஷில் 60 மார்க் வாங்கினேன், தமிழில் 60 மார்க் வாங்கினேன், ஆனால் வந்து 1 ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே. எங்கள் அப்பா சொன்ன ஒட்டு டொக்குன்னு ஒரு குட்டு குட்டினார் எங்கள் அப்பா. அந்த மாதிரி இப்போ திமுகவிற்கு யார் குட்டுவார்கள்? எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான், விஜய் போன்றவர்கள் தான்.
நீங்க 60 மார்க் வாங்கின மாதிரி திமுக 60 மார்க் வாங்கியிருக்காங்களா இல்ல ஃபெயில் ஆயிருக்காங்களா சார் இந்த மிட் டேர்ம்? 4 மார்க் தான் வாங்கியிருக்காங்க, 10 40 மார்க் தான். காரணம் என்ன என்று கேட்டால், திமுக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிரி ஒன் என்று பாஜகவும் பேசுகிறது, சீமான் பேசுகிறார், எடப்பாடி பேசுகிறார், அனைத்து பேசுகிறார்கள். அதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி பொதுமக்களிடையே திமுகவிற்கு எதிர்வினையாக வருகின்றனால்தான் அவங்க ஒதுங்க பாக்குறாங்க. திருநாவுக்கரசு என்ன பேசியிருக்காரு நேத்தி முன்தினம்? அதே திருநாவுக்கரசு அம்மையார் ஜெயலலிதாவிடம் நெருங்கமாக பழகினாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் திருநாவுக்கரசு தான் சீனியர் இல்லைங்களா? எம்ஜிஆர் காலத்துல இருந்தாரா இல்லையா அவர் மந்திரியா? ரொம்ப நெருக்கமாக. அதையும் தவிர வாஜ்பாய்க்கு நெருக்கமாக இருந்தார், அதை நான் நன்றாக பார்த்திருக்கிறேன். ஐயா திருநாவுக்கரசை நான் நன்றாக அறிவேன், மிக மிக நெருக்கமாக பழகும். இன்னும் கூட ஒரு ஒரு அக்கேஷன் கிடைச்சிருந்தேன், நல்லா வந்துருவார், ஜோரா பேசுவார் நம்ம கிட்ட. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசியலை அரைத்து கரைத்து குடித்தவர் திருநாவுக்கரசு. அவரே சொல்லுகிறார், காங்கிரசிற்கு 20 சீட் கொடுத்தா நான் போயிடுவேன் அந்த பக்கம், அதிமுக பக்கம். ராகுல் காந்திக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களில் திருநாவுக்கரசரும் ஒருவர். திருநாவுக்கரசர் அடல் பிகாரி வாஜ்பாய் நன்றாக புரிந்து உள்ளவர். வாஜ்பாயுடைய சிறப்பு குணங்கள், அம்மையார் ஜெயலலிதாவுடைய சிறப்பு குணங்கள், ஜெயலலிதா இது எல்லாமே அவருக்கு இருக்குது. அவர் ஏதாவது பேச ஆரம்பிச்சார்னா சரின்னுடுவான். ஸோ ஆக மொத்தம் திமுகவே தான் இதற்கு பாதகம் அதிகமாக இருக்கும் என்று என்னுடைய இறுதி கருத்து பிரபாகர். அதற்கு ஊடாக நான் சொல்லுகிறேன், திமுக எதிர்நோக்கி 2.5 வருட அனுபவங்கள் ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா, நீட் ஒழிக, ஆளுநர் ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, அப்புறம் வேற என்ன இருக்கு, சனாதனம் ஒழிக, பின் யாருதான் வாழறதுங்க? இவங்க குடும்பம் தானே, யாரோ ஒருத்தர் வாழணும் இல்லை, அவங்க வாழ்ந்தாதானே இவங்க வாழ முடியும். ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஒழிக 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 ஒழிகன்னு பஜனை பண்ணிட்டே இருந்தாங்க ஒழிகிறது. அதைத்தான் திமுகவே ஒழித்து விடுவார் எடப்பாடி பழனிசாமி, மோடி, சீமான் போன்றவர்கள். இதுவரை எங்களோடு பல்வேறு தகவல்களை ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் அதுவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நமஸ்தே நமஸ்தே, தேங்க்யூ, சோ கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார், சோ கைண்ட் ஆஃப் யூ சார்.